ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோனா ஜுவல்லரி கலெக்ஷன், ஃபேஷன் ஜுவல்லரி கலெக்ஷன். ஆக்சுவலி வந்து நான் வந்து ஜுவல்லரி கலெக்ஷன் வீடியோ போடணுங்கிற ஐடியா சுத்தமாக எனக்கு கிடையவே கிடையாதுங்க. நான் அன்றைக்கி சாரீ கலெக்ஷன் வீடியோ தான் கொஞ்சம் போட்டிருந்தேன் இல்லையா, என்னோடது எங்கள் அம்மாவோடது எல்லாமே. ஸோ அன்றைக்கே நான் அதை முடிச்சுட்டு இனிமேல் சாரீ கலெக்ஷன்ஸ் வீடியோஸ்லாம் எதுவுமே கலெக்ஷன்ஸ் வீடியோமே இருக்காது, ஏன்னா புதுசாக ஏதாவது வாங்கினா தான் உண்டு அவ்வளோதான். இது போடுறதுக்கான ரீசன் என்னென்னா, என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க நேம் வந்து தேஜோ தெரேசா அப்படின்னு நினைக்கிறேன். கரெக்டாக ப்ரொனவுன் பண்ணுறேனா தெரியல, கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்தது நேம். அவங்க வந்து என்னோட சாரீ கலெக்ஷன்ஸ் வீடியோ பார்த்துருந்தாங்க, பார்த்துட்டு எனக்கு காம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தாங்க நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அவங்களுக்கு சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி ஜுவல்லரி கலெக்ஷன், சேச்சி ஜுவல்லரி கலெக்ஷன் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க சொன்னாங்க, பட் அவங்க கோல்ட் ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் தான் மீன் பண்ணாங்களான்னு எனக்கு தெரியல, நானும் கேட்கல. ஸோ அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க கேட்டாங்க இல்லையா, ஸோ சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபஸ்ட் டைம் என்கிட்ட கேட்டிருக்காங்க இந்த மாதிரி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, யாரும் கேட்டதே இல்லை இந்த வீடியோவுமே. ஸோ அவங்க எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தது. பட் இது ஸோ அவங்களுக்காக தான் அவங்க சொன்னாங்க இல்லையா. ஸோ கூட எல்லாருமே பார்க்கல, உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி வந்து கோல்ட் ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் வந்து போட இப்போ என்னால் முடியாது, ஏன்னா என்கிட்ட இப்போ ஜுவல்லரி வீட்டில் இல்லை. என்னோட மேரேஜுக்கு போட்ட ஜுவல்ஸ் வந்து பேசிக்காக வந்து நிறைய ஜுவல்ஸ்லாம் எதுவுமே கிடையாதுங்க, கொஞ்சமான ஜுவல்ஸ். நமக்கு கொஞ்சமாக இருந்தாலும் நமக்கு அது பெருசு இல்லையா. ஆனால் இப்போ இருக்கிற ஒரு சுச்சுவேஷனில் யாருக்குமே வீட்டில் நகை யாருமே வச்சுக்க மாட்டாங்க, திருடங்க ப்ராப்ளம்லாம் இருக்கிறதுனால மேக்ஸிமம் வந்து நம்மக்கிட்ட கொஞ்சம் இருக்கோ நிறைய இருக்கோ நம்ம வந்து லாக்கரில் அந்த மாதிரி தானே வைப்போம். ஸோ நானும் அந்த மாதிரி தாங்க வச்சுருக்கேன். ஆனால் கொஞ்சம் பயம் இப்போ இருக்குது, ரொம்ப மோசமாக இருக்குது, எல்லா இடத்துலையுமே பிரச்சனைகள் போயிட்டுருக்குல்ல. ஸோ எப்போ நானும் வந்து என்ன சொல்கிறதுனாக்கா, அவ்வளோ கோல்ட் ஜுவல்லரி அவ்வளோ போடுறதே கிடையாது. ஏதோ ஃபேமிலியில் ரொம்ப முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா மட்டும்தான் நான் வந்து கோல்டை யூஸ் பண்ணுறது. மற்றபடி எனக்கு இந்த மாதிரி இமிட்டேஷன் ஜுவல்லரி, ஆக்சிடியாச ஜுவல்லரி தான் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. நான் என்ன ஃபீல் பண்ணுவேன்னா, நம்ம தங்க நகையெல்லாம் வந்து நம்ம எவ்வளோ வயசானாலும் நம்ம போட்டுக்கலாம், வளையல் மாதிரி போட்டுக்கலாம், செயின் மாதிரி போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஃபேஷன் ஜுவல்ஸ் வந்து நமக்கு ஏஜ் இருக்கும்போது தானே நம்ம போட முடியும். ஸோ அப்போ போட்டு ஆசை தீர்த்துக்க வேண்டியதான். மற்றதெல்லாம் எப்போ வேணால் போட்டு 100-80 வயசானால் கூட போட்டுக்கலாம் செயின் வளையல் எல்லாமே. ஸோ அதனால் இந்த இதுதான் நல்லா காமிக்க முடிஞ்சது. ஸோ எப்போவாச்சும் நான் அது என்கிட்ட அந்த லோக்கல்லேருந்து எடுத்த சிச்சுவேஷன் வந்ததுன்னு அப்போ நான் கண்டிப்பாக வீடியோ அப்லோட் பண்ணுறேன். நிறைய எதுவுமே கிடையாதுங்க, மேரேஜுக்கு போட்ட கொஞ்சம் நகை மட்டும்தான். அது எனக்கு பெரிய ஒரு ப்ரீஷியஸாக நான் வந்து வச்சுருக்கேன். ஓகே, இப்போ வந்து நான் இதில் இருக்கிறதும் வந்து இந்த ஜுவல்லரி வந்து நிறையவெல்லாம் கிடையாது, நிறைய வாங்கி வைக்கிற அந்த ஒரு இதெல்லாம் கிடையாது. ஏன்னா நான் வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். ஸோ அந்தளவுக்கு நிறைய வாங்கி வச்சு அந்த மாதிரிலாம் பண்ணுற ஒரு சிச்சுவேஷன்லாம் கிடையாது, இருக்கிறத பத்திரமா வச்சுப்பேன். இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போகலாம், இருக்கிறத நான் காமிக்கிறேன். ஓகேங்களா, பார்க்கலாம், வாங்க பார்க்கலாம். இந்த ஃபஸ்ட்டு இது வந்து இது நான் வாங்கி எனக்கு தெரிஞ்சு 2013 எனக்கு மேரேஜ் ஆச்சு. 2014-15 ஒரு ஊரில் ரொம்ப முக்கியமான ஒரு மேரேஜ் இருந்ததா. ஸோ அதுக்கு ஆக்சுவலி கோல்டு ஜுவல்லரி தான் போட்டு போகணும். அப்படியே நான் போட்டால் கூட ஏதாவது ஒன்று தான் நான் போட்டு போவேன், நிறைய போட்டு போகிறதெல்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஸோ அந்த டைமில் வந்து ட்ரெயினில் வந்து நகையெல்லாம் எடுத்துகிட்டு போகிறது வந்து கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்தது, பயமாக இருந்தது, எடுத்துகிட்டு போகணுமா, கொஞ்சம் ரிஸ்க் இல்லையா. ஸோ என்னோட சரி நான் என்ன நினச்சேன், இந்த மாதிரி இமிட்டேஷன் ஏதாவது ஒன்று வாங்கிக்கலாம், அழகாக சிம்பிளாக அழகாக ஒன்று வாங்கிக்கலாம், எடுத்துகிட்டு ரிஸ்க் எதுக்கு தேவையில்லாமல் ஏதாவது எடுத்து ஏதாவது ப்ராப்ளம் ஆகிடுச்சேன்னா அப்போ ரொம்ப மனசு கஷ்டமாயிடும், நம்ம நம்பி எடுத்துகிட்டு போக முடியல ட்ரெயின்லலாம். அதனால் சரி இந்த மாதிரி ஒன்று வாங்கலான்னு சொல்லிட்டு அந்த டைம் நான் வாங்கினது ஒன்றே ஒன்று தாங்க வாங்கினேன். இது ஒன்று தான் நான் போட்டேன், தாலி செயினும் இது ஒன்று போட்டேன், அவ்வளோதான். இதோட ரேட் வந்து 1500 நினைக்கிறேன். ஆமாம், 1500 தான். நல்லாயிருக்கும் இது. இது நான் நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன், நிறைய சுடிதார் கூட நான் போட்டது கிடையாது. இது சாரீஸ் வியர் பண்ணும்போது, செட்டு சாரீஸ், கேரளா சாரீஸ்லாம் போடும்போது நான் போட்டிருக்கேன். ரொம்ப அழகாக இருக்கும், சிம்பிளாக அழகாக இருக்கும். இது அந்த ஒயிட் கலர் ஸ்டோன் மாதிரி வருங்க ஃபுல்லாக, கீழே வந்து அந்த குட்டி குட்டி முத்து மாதிரி இருக்கும், அவ்வளோதான். இது அட்ஜஸ்டபிள் கிடையாது, அட்ஜஸ்டபிள் தான். இப்போ ரீசெண்டாக கொஞ்சம் போட்டு கொஞ்ச நாள் ஆச்சு, நான் நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன். கடையில் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் போட்டுட்டு கழட்டி வைக்கும்போது துணியில் தொடச்சிட்டு அப்படியே வச்சிருங்க, தண்ணி எல்லாம் எதுவுமே இது பண்ண. ஆஹா, தண்ணியில் ஏதோ சொன்னாங்களே, பச்சை தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு வைங்க என்னமோ சொன்னாங்க. ஆக்சுவலி நான் அதெல்லாம் மெயின்டைன் பண்ணவே இல்லை. ஓகே, இப்போ அடுத்தது பார்க்கலாம். அது எனக்கு ரொம்ப பிடிச்சது தான். இது வந்து நான் ஒரு டிசப்பாயின்மெண்ட் ஆன ஒரு ஜுவல்லரி. இது நான் எப்போ வாங்கினேன்னா 2016-17 வாங்கினேன். ஆக்சுவலி ஒரு ஃபங்க்ஷனுக்காக வாங்கினேன். சரி, கிராஃப்ட் வில்லான்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும், ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் இருக்குது, நம்ம ஃப்ளிப்கார்ட் அமேசான் மாதிரி தான். அதில் வந்து நான் பார்த்து வாங்கினேன். எனக்கு பார்க்கும்போது ரொம்ப பிடிச்சிருந்தது, கொஞ்சம் குட்டியாக இருந்தது. அதாவது அதில் பார்க்கும்போது அந்த இயரிங்ஸும் இது எல்லாமே
இப்போ அந்த ஃபங்க்ஷனுக்கு இதை போட்டுக்கலாம், டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும், எப்போ பார்த்தாலும் நகை தானே போட்டு போகிறோம், இந்த மாதிரி வாங்கிக்கலாம். ஆனால் இது பார்க்குறதுக்கு நகை மாதிரி தான் இருக்கும், நம்ம என்ன சொல்கிறது, ஆனால் வந்து நல்லா இருந்தது அந்த மாடல், எனக்கு பிடிச்சிருந்தது. அப்புறம் சரி ரிட்டர்ன்ல ஆப்ஷன் இருக்குது இல்லையா, நம்ம பிடிக்கலனா ரிட்டர்ன் போட்டுக்கலாம்னு சொல்லி தான் வாங்கினேன். கையில் கிடச்சி பார்க்கும்போது பெருசாக இருந்தது எனக்கு, அதில் பார்க்கும்போது சின்னதாக தெரிஞ்சதா, இதில் இதில் பார்க்கும்போது பெருசாக தெரிஞ்சது எனக்கு கையில் கிடச்சோடனே. ஐயோ ஐயோ பெருசுன்னா நான் என்ட மேரேஜில் இருந்த செட்டை நான் போட்டிருப்பேன், இதே மாதிரி ஒன்று என்னோடய மேரேஜ் கல்யாணத்தில் எனக்கு கொடுத்த ஜுவல்ஸில் ஒன்று இந்த மாதிரி ஒரு மாடல் இருக்குது, இதே மாடலில் இந்த மாதிரி பெருசாக கொஞ்சம் இருந்தது. எனக்கு அதை பிடிக்கவே பிடிக்காது, நான் மேரேஜுக்கு மட்டும்தான் போட்டேன், அதுக்கப்புறம் நான் போட்டதே கிடையாது. இது என்ன பண்ணுறது, ரிட்டர்ன் பண்ணணுமா? சரி ரிட்டர்ன் ஆப்ஷன் போட்டேன், ரிட்டர்ன் ஆப்ஷன் போட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா ரிட்டர்ன் அவைலபிள் கிடையாது, உங்கள் ஏரியாவுக்கு வந்து இது பிக்கப் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை அப்படின்ட்டு. எனக்கு ரொம்ப கஷ்டம் போச்சு, ரேட் பார்த்தீங்கன்னா 1900 என்னமோ, எனக்கு ரொம்ப கஷ்டம் ஆயிடுச்சு. ஐயோ இப்படி ஆயிடுச்சேன்னு. கூட வந்து இயரிங்ஸும் கொடுத்துருந்தாங்க, இயரிங்ஸ் வந்து ஜிமிக்கி மாதிரி, அது நான் போடவே இல்லை, அது அப்படியே கவரில் அப்படியே இருக்குது, எனக்கு அது பிடிக்கவே இல்லை. அது போடாமலே அது இன்னொரு கம்மலோட ஸ்டோன் போயிருக்கும் பாருங்கள், ரெட் கலர் போடாமலே போயிடுச்சு, நான் போட்டதே கிடையாது. இது நான் அப்புறம் ஃபங்க்ஷனுக்கு யூஸ் பண்ணேன். சரி என்ன சொல்லி, இது ஒன்றுமே நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, அதில் வாங்கியாச்சு, பைசா கொடுத்து வாங்கியாச்சு, நான் இவ்வளோ பெருசாக இருக்கும்னு நினைக்கவே இல்லை. இப்போ கோல்டு கூட என்னென்னா நம்ம மாற்றியாச்சு எடுத்துக்கலாம், கோல்டெல்லாம் அது அது ஒரு வேஸ்ட் ஆகாத பொருள் கிடைக்கும், பொருள் இல்லையா, இருக்க இருக்க வேல்யூ தானே கூடும். இது என்ன பண்ணுறதுனே தெரியாமல் கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு. அப்புறமா சரி ஏதாவது யூஸ் பண்ணி தான் அவனை வேஸ்ட் பண்ண முடியாது இல்லையா, பைசா கொடுத்து வாங்கிட்டோம், அந்த ஃபங்க்ஷனுக்கு நான் போட்டேன். ஆக்சுவலி எல்லோரும் கோல்டு தான் நினச்சாங்க, ஏன்னா இதே மாதிரி ஒன்று மேரேஜ் செட்டில் இருந்தது இல்லையா, யாரும் கேட்கவும் இல்லை, நல்லா உத்து பார்த்தா தான் தெரியும். இது தான் இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது எனக்கு, ஏன்னா இதோட ஆக்சிடைஸ் டைப் ஜுவல்லரி இது, இது இது ரொம்ப நல்லாயிருக்கும். அது இதில் நான் நிறைய வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அது சுடிதார் கூட தான் மோஸ்ட்லி நான் போட்டிருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது சிம்பிளாக இருக்கும், ஒரு எலகண்ட் லுக்காக இருக்கும், இது நம்ம போடும்போது ரிச்சாக காமிக்கும். அதாவது நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க, நிறைய பணக்காரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஜுவல்லெல்லாம் போட்டு போக மாட்டாங்க, சிம்பிளாக ஏதாவது ஒன்று போடுவாங்க, ஆனால் அது அவ்வளோ எலகண்டாக இருக்கும். இவன் என்ன சொல்லுது, நம்ம போட்டால் கூட நம்ம ரிச்சாக தான் காமிக்கும், நம்ம ரிச் இல்லைன்னா கூட ஒரு அழகான ஒரு இது. அது இது கூட என்ன சொல்கிறது, நல்லா ரேட் கூட கம்மி தான் இருந்தது, 300 தான் இருந்தது. இது நான் வந்துட்டு வாட்ஸ்அப் ஆன்லைன் ஷாப்பிங்கில் நான் வாங்கினேன், ஸ்ரீதேவி மேம் கிட்ட வாங்கினது, நல்லா இருந்துச்சு. இது நான் ரொம்ப யூஸ் பண்ணியிருக்கேன், நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன், சாரீஸ் கூட போட்டிருக்கேன், நிறைய போட்டிருக்கேன், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஒன்று. நிறைய எல்லாம் என்கிட்ட இல்லை, இருக்கிறது கொஞ்சம் தான், ஒரு அந்த இமிட்டேஷன் கோல்டன் இதில் இருக்கிறது அந்த ரெண்டு தான், அது அவ்வளோ தான் இருக்குது. இது ஒன்று இன்னொன்று என்ன காமிக்கிறேன் பாருங்கள், நல்லா இருக்குல்ல, இது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது, இது எனக்கு ரொம்ப பிடிச்சது, நான் இதை எடுத்தேன். என்னோடய அக்கா கூட சொன்னாங்க சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது இது நம்ம அட்ஜஸ்டபிள் பண்ணிக்கலாம், நமக்கு டைட்டாக போனால் போட்டுக்கலாம், கொஞ்சம் கீழே இறக்கி போட்டால் போட்டுக்கலாம், அந்த மாதிரி. இன்னொன்று இது வந்து நான் அமேசானில் வாங்கினது, அமேசானில் வந்து ஒரு 300-200 ருபீஸோ அவ்வளோதான் இருக்கும். இதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் சாரீஸ் கூட தான் வியர் பண்ணியிருக்கேன், நல்லாயிருக்கும். இதுவும் போட்டால் நம்ம லுக்காக காமிக்கும், ஒரு ரிச் லுக்காக இருக்கும். இது இது கூட இயரிங்ஸ் எதுவுமே இல்லை, அந்த இது கூட ஒரு இயரிங்ஸ் இருந்தது, நான் காமிக்கிறேன் பாருங்கள், இது நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து வளையல், இது வளையல் வந்து இது என்ன சொல்கிறது, நான் சொன்னேன் இல்லையா நான் கோல்டு அவ்வளோவா போட மாட்டேன்னு. ஸோ வீட்டில் வந்து கோல்டு வளையல் நான் போடுறதே கிடையாது, எங்கேயாச்சும் வெளியில் போகும்போது, வெளியில் போனால் ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போகிறதா இருந்தால் மட்டும்தான் நான் போடுவேன், மற்றபடி நான் வீட்டில் எல்லாமே இந்த மாதிரி வளையல் தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா வீட்டில் போட்ட வளையல் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, நம்ம பாத்திரம் கழுவோம், அங்கே தொடுவோம், இங்கே தட்டுவோம், ஸோ ஒரு மாதிரி ஆகிடும் இல்லையா. இந்த ரெண்டு வளையல் வந்து நான் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினது, இதை நான் எப்போ வாங்கினது எனக்கு ஞாபகம் இல்லை, இது எல்லாமே நான் டெய்லி யூஸ்க்காக வாங்கினது தான், இதெல்லாம் தான் நான் வெளியில் போகும்போதெல்லாம் போடுவேன். இதுவும் வந்து நான் ஃப்ளிப்கார்ட்டு தான் நினைக்கிறேன், பார்க்குறதுக்கு கோல்டு மாதிரியே இருக்குல்ல, எல்லாமே எதுவுமே கோல்டு கிடையாது. நான் வீட்டில் நான் போடவே மாட்டேன், எங்கள் அம்மா ஆனால் சொல்லிகிட்டே இருப்பாங்க வீட்டில் போடு போடு போடுன்னு சொல்லிட்டு, நான் தான் போடவே மாட்டேன். ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆகிடுச்சுன்னா அதை மாற்றுறதுக்கு நம்ம எவ்வளோ நம்ம மாற்றி எடுக்கிறோன்னா கண்டிப்பாக ரொம்ப லாஸ் தான் எனக்கு தெரிஞ்சு. ஸோ எடுக்கிறத நம்ம சேஃப்டியாக வச்சுக்க வேண்டியதான், நான் எப்போச்சும் ஃபங்க்ஷனுக்கு போகும்போது போட்டு வந்து கழட்டி வச்சுருவேன் அவ்வளோதான். மற்றபடி கோல்டு வளையல் எதுவுமே நான் போடுறதெல்லாம் கிடையாது, இயரிங் மட்டும் போடுவேன், செயின் தாலி செயின் இயரிங் அவ்வளோ அது மட்டும்தான் இருக்கும். இதுவும் வந்து கருத்து பூச்சி தெரியும், போட்டு ரொம்ப நாள் ஆச்சு, ஏன்னா சுடிதாரில் மாட்டுது அந்த வளையல், அதனால் அவ்வளோ நான் போடுறதில்ல. எனக்கு இதெல்லாத்தையோட ரொம்ப ரொம்ப எனக்கு எது பிடிக்கும்னா, எனக்கு கண்ணாடி வளையல் தாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும், என்னோடய ஃபேவரெட்னா நான் என்ன சொல்லுவேன்னா கண்ணாடி வளையல் தான் சொல்லுவேன், எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஆக்சுவலி ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து நான் அதுதான் போட்டிருந்தேன், குழந்தை பிறந்ததுக்கப்புறம் தான் நான் வந்து போடுறதே இல்லை, ஏன்னா குழந்தைங்களுக்கு குத்தம், இப்போ கூட நான் போடுறதில்லை. இதை வந்து இப்போ ரீசெண்டாக என் ஹஸ்பண்ட் வந்து பெரிய பாளையத்தம்மன் கோவிலுக்கு போகும்போது எனக்கு வாங்கிட்டு வந்திருந்தாங்க, பட் சைஸ் கொஞ்சம் பெருசாக அடித்து போட முடியல, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது கை ஃபுல்லாக போட்டாலும் ஒரு அழகாக இருக்கும்ல கண்ணாடி வளையல், ரொம்ப க்யூட்டாக இருக்கும், போட முடியல என்னால் இப்போது.
இவ்வளோதாங்க என்னுடைய கலெக்ஷன்ஸ். நிறையெல்லாம் என்கிட்ட கிடையாது. தேஜோ அவங்க பேர் கரெக்டாக ப்ரொனவுன் பண்ண முடியல, தேஜோ தெரசா அவங்க கேட்டாங்கன்னு சொல்லி தான் இந்த வீடியோ நான் போட்டேன். ஸோ அவங்க இதை பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நான் என்னுடைய ஹார்ட்லி தேங்க்ஸ் ஃபார் ஆல் சப்ஸ்கிரைபர்ஸ். எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. எனக்கு வர ஒவ்வொரு கமெண்ட்டும் வந்து எனக்கு அவ்வளோ மோட்டிவேட்டிங்காக இருக்குது. என்ன சொல்கிறது, எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், என்னோடய வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.